Dear 12th standard students, in exercise number 5.5, sum number 7, a rod of length 1.2 meters moves with its end always touching the coordinate axis. Let these two be my x-axis and y-axis. Coordinate axis a rod of length 1.2 meters, its end always touching the coordinate axis. This is my rod, its total length is 1.2 meter. ஏதோ ஒரு ராட் இருக்குது, அது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தொடருது, உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தொட்டிருக்குது, எக்ஸ் கோஆர்டினேட்டையும் டச் பண்ணிருக்குது, ஒய் கோஆர்டினேட்டையும் டச் பண்ணிருக்குது. Let the rod be AB. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ராட் 1.2 மீட்டர் மூவ்ஸ் வித் இட்ஸ் எண்ட் ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சிஸ், இங்கேயும் இங்கேயும் தொட்டுக்கிட்டே இருக்குது. The locus of a point P on the rod, which is 0.3 meters from the end in contact with the x-axis. X-axis la irundhu P nu or point evlo meters, 0.3 meters. Appo idu balance evlo irukuna ungalku 0.9. ena 0.9 um 0.3 add panna 1.2 meters. Appo 0.3 0.9 எண்ட்லிருந்து 0.3 meters இருக்காங்க பாருங்க, 0.3 meters from the end with the x-axis இருந்து 0.3, x-axis 0.3. அப்ப இங்க இருந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா டோட்டலா 1.2, 1.2 ல 0.3 போச்சுன்னா 0.9 meters. The locus is an ellipse. You have to prove that the locus is an ellipse. The path traced by the point P is a ellipse nu solittu prove panna solranga. Illa sir, engalukku puriyala enna solla varinga puriyala. Fine, naavu vachinga, idu oru rod, oru kuchi maadhiri idu. இந்த இடத்துல P பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் எல்இடி லைட் வித் பேட்டரியோட ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன். P என்ற பாயிண்ட்ல ரெட் கலர் எல்இடி லைட் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிருக்கிறேன். இது ஒரு வால் மாதிரி, இது ஒரு சுவர் மாதிரி, இது ஃப்ளோர் மாதிரி. ஒரு வால் இருக்கு, ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஒரு ராடை சாச்சி வச்சிருக்கிறோம், வச்சுட்டோமா? இந்த இடத்துல ஒருத்தனை உட்கார வச்சிருங்க, அப்போ ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கான், மேல ஒருத்தவன் கீழே ஒருத்தவன் உட்கார்ந்துருக்கிறான். ஏ பாயிண்ட் ஆண்ட ஒருத்தன் ராடை பிடிச்சிக்கணும், பி பாயிண்ட் ஆண்ட இன்னொருத்தவன் ராடை பிடிச்சிக்கணும். லோக்கஸ நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன், புரியுதான்னு பாருங்க. The locus of point P on the rod, which is an ellipse னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. We have to prove that the path traced by point P is a locus. It's an ellipse. The path traced by a point P is an ellipse னு ப்ரூவ் பண்ணனும். The locus of point P is an ellipse னு ப்ரூவ் பண்ணனும். புரியல சார், எப்படி சார் அது ப்ரூவ் பண்றது? லோக்கஸ்னா உங்களுக்கு என்னன்னு ஐடியாவே வரலையே சார். இது ஒரு வால், y ஆக்சிஸ் ஒரு வால் எடுத்துங்க, ஒரு சுவர், x ஆக்சிஸ் ஒரு ஃப்ளோர் எடுத்துங்க, ஒரு கழி, ஒரு குச்சி இங்க நிக்க வச்சிருக்கீங்க. நிக்க வச்சுட்டு 0.3 meters இருந்து ஒரு ரெட் கலர் எல்இடி லைட் ஒன்னு வச்சிருக்கீங்க, வச்சுட்டீங்களா? இப்ப என்ன பண்றீங்கன்னா, மேல ஒரு பர்சனை நிக்க வச்சிடறோம், இங்க ஒரு பர்சனை உட்கார வச்சிடறோம். இந்த வாலுக்கு மேல உட்காந்துக்கிட்டு இவன் பாயிண்ட் ஏ இருக்குது, அந்த ராடை பிடிச்சிக்கணும். ஏ பாயிண்ட் ஆண்ட இந்த ராடை பிடிச்சிக்கிட்டும், இந்த குச்சை அவன் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பி பாயிண்ட் ஆண்ட இந்த குச்சை இன்னொருத்தவன் பிடிச்சிக்கணும்.
ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா, நம்ம மரம்லாம் கட் பண்ண மாட்டோம் வேகமாக, அந்த மாதிரி இவன் ஏ பக்கம் வந்து பிடிச்சி இழுக்கணும், அது வாழை தேய்ச்சிக்கினே அந்த ராடு மேலே போகும். இவன் என்ன செய்யணும்னா, அவன் இழுத்த உடனே அடுத்த செகண்ட் இவன் என்ன செய்யணும்னா, ஃப்ளோரில் பிடிச்சி இழுக்கணும். பி பாயிண்ட்ல இருந்து ஃப்ளோர்லேயே பிடிச்சி இந்த ராடை இழுத்தா அந்த ராடு நவுந்து போகும். அப்போ இவன் வால் பக்கம் வாழை தேய்ச்சிக்கிட்டே ஏ ராடை இழுக்கணும், இவன் ஃப்ளோரை தேய்ச்சிக்கிட்டே பி ராடை இழுக்கணும். எப்படி செய்யணும்னா, இந்த சா மில்லில் மரம்லாம் கட் பண்ணுவாங்க பாருங்க, அதே மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிக்கினே இருக்கணும், மேலே ஏ ராடை செவரை தொட்டுக்கிட்டே இழுக்கணும். இங்கே பி ராடுக்கு நவுந்துடும், ஏன்னா அவன் இழுத்துட்டான். உடனே இவன் என்ன செய்யணும்னா, பி ராடை பேக்கில் இழுப்பான், இழுத்தவனே இது கீழே இறக்கிடும். திருப்பி இவன் இழுப்பான், இது உள்ளார போகும். திருப்பி இவன் இழுத்தானா, அது மேலே இது கீழே வந்துடும். இந்த மாதிரி மாற்றி 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 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ செய்யணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடணும். இவன் இங்கே உட்காந்துருப்பான், இவன் இங்கே உட்காந்துருப்பான், எல்இடி லைட்டு ரெட் கலர் க்ளோ ஆகி இருக்கும். இந்த ஃபுல் செட்டப்பை ஒரு டார்க் இடத்துல வச்சுட்டு நீங்கள் எட்ட போயிடணும். எட்ட போயிட்டு நீங்கள் எல்இடி லைட்டு மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே டார்க் செட்டப், வாலும் தெரியக்கூடாது, இவனும் தெரியக்கூடாது, ராடும் தெரியக்கூடாது, பி பாயிண்டில் இருக்கிறவனும் தெரியக்கூடாது, ஃப்ளோரும் தெரியாது. உங்களுக்கு ராட்ல இருக்கிற ஒரு எல்இடி பல்ப் மட்டும் தான் தெரியும். நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் உட்காந்துடணும். உட்காந்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எல்இடி பல்பு மேலங்கிழியும் 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 போயிட்டு 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 வந்துட்டு இருக்கும். அந்த மேலங்கிழியும் போயிட்டு போயிட்டு வர்றது நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, பி பாயிண்ட் இப்படி 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 போயிட்டு வர மாதிரி தோணும். ஆனால் ஏவும் பியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ராடை புஷ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு இந்த பி பாயிண்ட் என்ன ட்ரேஸ் பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பை ட்ரேஸ் பண்ணும். இந்த பி பாயிண்ட் அந்த எல்இடி பல்ப் இருக்கு பாருங்க, அந்த எல்இடி பல்ப்பு இந்த மாதிரி சுச்சு சுச்சு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எட்டந்து பார்க்கறதுக்கு அது என்ன ஷேப் மாதிரி தெரியும், ஒரு எலிப்ஸ் ஷேப் மாதிரி தெரியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதை நம்ம ஃபிசிக்ஸ் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு விஷுவல் ப்ரூஃப் கிடையாது, மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. யூ வாண்ட் அ மேக்ஸ் இன் இட், ஹவு இட் இஸ் அன் எலிப்ஸ், பிளீஸ் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு ராடில் ஒரு எல்இடி பல்பு தான் பி பாயிண்ட்ல இருக்குது, அந்த பாயிண்ட் கண்டிப்பாக மூவ் ஆகும், ஏன்னா ஏ பிடிச்சி இழுப்பான், ஆனால் அடுத்த செகண்ட் பி பிடிச்சி இழுப்பான், திருப்பியும் ஏ பிடிச்சி இழுப்பான். ஆனால் ஏ இழுக்கும் போது அந்த வாலை ஒராசிக்கிட்டே தான் அந்த ராடு போகணும். அதுமாதிரி பி இழுக்கும் போது அந்த ராடு ஒராசிக்கிட்டே தான், ஃப்ளோரை ஒராசிக்கிட்டே தான் வரணும். ரெண்டு பேரும் மாற்றி 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 இழுக்கும் போது கண்டிப்பாக பீன்ற பாயிண்ட் நகரும். இப்போ பீன்ற பாயிண்ட் நகரும் பொழுது நம்மளுடைய விஷுவல் திங்கிங் எப்படி இருக்குன்னா, அது ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு வர மாதிரி தான் தோணும். ஆனால் அது ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு வராது. எந்த ஷேப்பில் போயிட்டு வரும்னா, எலிப்டிக்கல் ஷேப்பில் போயிட்டு வரும், எலிப்டிக்கல் ஷேப்பில் போயிட்டு வரும். அப்போது இது எலிப்டிக்கல் ஷேப்பில் போயிட்டு வரதுன்றது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு விஷுவலாக பார்க்கலாம், பட் இங்கே விஷுவலாக பார்க்கறதுக்கான ஸ்கோப் கிடையாது நம்மக்கிட்ட. மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும், இட் இஸ் அன் எலிப்ஸ். ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் இட் இஸ் அன் ellipse, okay? Just I am going to join a perpendicular line L from point P, M from point P, x axis ko perpendicular, y axis ko perpendicular, y axis ku parallel la irukiradha Y1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க போறேன். Y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிறது Y1, X ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிறது X1 அப்படின்னு வச்சுக்க போறேன். These are parallel lines. Therefore, alternate angles. This will be theta and this will also be theta. First, consider this triangle. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ALP. This is theta. This is my x1.
This is my 0.9 meters. I'm going to start my first triangle. This is a right angle triangle. Therefore, this is called hypotenuse. This is opposite side and this is adjacent side. Therefore, in triangle ALP, I'm going to find cos theta. Yana adjacent irukkudu, hypotenuse irukkudu. What is cos theta formula? Adjacent side. Okay, adjacent side by hypotenuse. Adjacent by hypotenuse. That is cos theta is equal to, my adjacent is x1 by 0.9. This is my cos theta. After finishing cos theta, after finishing the first triangle, I am moving to the second triangle. In the chinna triangle, paranga, P, M, B. The corresponding angles, alternate kadaiyadhu, corresponding angles. This two lines are parallel. இது இதுவும் parallel. இது எல்லாமே perpendicular இருந்தாலும் இது parallel தான் இருக்கும். அப்போ இந்த corresponding angles are equal. அதனால இங்க தீட்டா இங்கே தீட்டா தான் போட போறோம். இங்கேயும் தீட்டா தான். This is opposite side and this is my hypotenuse. What is my opposite side? Opposite side is y1. My hypotenuse is 0.3. I am going to use this triangle. In triangle, right triangle, PMB. In right triangle, PMB. My sin theta will be opposite by hypotenuse. Sin theta is equal to, what is my opposite? Opposite is y1 by hypotenuse is 0.3. This is my second answer. I have found cos theta and sin theta. Next, I am going to use a famous trigonometrical identity. We know that cos square theta plus sin square theta is equal to 1. Cos theta dhoorukku parang, apde square panna vende tha. X1 square by 0.9 square plus y1 square by sin theta square panna by 0.3 whole square is equal to 1. So x1 square by 0.9 into 0.9, 0.81 plus y1 square by 0.3 into 0.3, 0.09 is equal to 1. I want locus of point x1 comma y1. Locus means you have to generalize the equation. For generalizing, x1 y1 equal x y put in x square by 0.81 plus y square by 0.09 is equal to 1, which is a ellipse. Which is an ellipse. X square by a square plus y square by b square is equal to 1 is an ellipse. Apo number ellipse indra vaarthiye kondu varala. Just cos theta kandupidicha, sin theta kandupidicha, cos square theta plus sin square theta is equal to 1 use panna automatically en kaiku enna vandirchi, ellipse vandirchi. After this they are asking us to find the eccentricity. For finding eccentricity, the biggest number is a square. A square is equal to 0.81. My smallest number will be b square. B square is equal to 0.09. X square by a square plus y square by b square is equal to 1 is an ellipse. A square is 0.81 and b square is 0.09. We very well know that in ellipse, c square is equal to a square minus b square. C oda meaning ae. Correct? Ae square. AE square is equal to A square minus B square. Squaring both sides. A square E square is equal to A square minus B square. Squaring ilo whole squaring pani irukkanaan. Appa square vandhru. Inna pakka A square eduttu vanga. A square E square minus A square is equal to minus B square. Therefore, my B square will be, sorry, A square common eduttingna, E square minus 1 is equal to minus b square. E square minus 1 is equal to minus b square by a square. Minus 1 andha pakkathukku poyirunga. So e square is equal to 1 minus b square by a square. Cross multiply. Alladhu appadi kuda potukalam. E is equal to square root of 1 minus b square by a square. This is the formula for E. Neenga ivlo perusa edanum avasiyam kedaiyadhu. This is just a proof. Or we have to find the formula for E is equal to E oda formula square root of 1 minus
பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இதை வச்சு நம்ம சம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். E இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அந்த ப்ரூஃப் எழுதணும்னு அவசியம் கிடையாது, E கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க E உடைய ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். வி நோ தட் E இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் யுவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் 0.09 பை மை ஏ ஸ்கொயர் இஸ் 0.81. ரெண்டு டெசிமல் போயிடும். அப்ப 9/81 கேன்சல் பண்ண 1/9. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/1/9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 - 1/9. யுவர் ஆன்சர் வில் பி ரூட் ஆஃப் 8/9. 8 na 2 root 2 போடலாம். 2 root 2, 9 oda answer 3. This is my value of E. E is equal to 2 root 2 by 3. My E value will be 2 root 2 by 3. E oda formula 1 minus B square by A square. Eccentricity formula E is equal to. Direct substitute pannanga. In the proof, thevai illa, ponnanu avasiyam illa. How we got it? Adhukaga na pottu kaattirukken. We got through this formula, E is equal to root of 1 minus B square by A square. Therefore, eccentricity is 2 root 2 by 3. Thank you.